சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சம்பந்தம், என்னடா என்னடா மாப்பிள்ளை பத்தி தகவல் கிடைச்சதா? ஆமாப்பா, அந்த பெரியவரை புடிச்சிட்டாங்களா? அவரை அடிச்சு கேட்டதுல மச்சான பத்தி தகவல் சொல்லிட்டாரு. என்னடா சொல்லிட்டாருன்னு சொரத்தி இல்லாம சொல்ற? மாப்பிள்ளை எங்கடா, அவருக்கு என்னாச்சு சொல்றா? சொல்லு சம்பந்தம், இப்ப அவர் எங்க இருக்காரு? மச்சான் உடல் உறுப்பு திருடுற கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டாரா? என்னடா சொல்ற? மனநில பாதிக்கப்பட்டவங்க இந்த ஆதரவு இல்லாதவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்கள கடத்தி கொண்டு போய் உடலூர் திருடுறது ஆறு மணி திருடுற கும்பல் இருக்கா இல்ல, அவங்கிட்ட தான் மச்சா மாட்டிக்கிட்டாரு. அந்த ஹோட்டல் உள்ள அந்த பெரியவன் அவங்களுக்கெல்லாம் ஆள் கடத்தி கொண்டு கொடுக்குறவனா, அவன் தான் மச்சான ஏமாத்தி கூட்டி போய் ஏதோ சிம்ச அறியும் சொல்லி ரெண்டு பேர்கிட்ட மச்சான அறிமுகப்படுத்தி வச்சிருக்கான். அவன் மச்சான ஏமாத்தி உங்களுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு மூலிகை ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாயிரும், நீங்க கேரளாக்கு வாங்க உங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி விட்டுற சொல்லி கூட்டி போயிருக்காங்க. மச்சான் பழசு மறந்ததுனால சரி நம்ம அங்க போனா சரியாயிரும் சொல்லி கோழிக்கோட்டுல இருக்கான். அவங்க அவங்க போயிட்டு இருக்க காரை வந்து இன்ஸ்பெக்டர் ட்ரேஸ் பண்ணிட்டாரான், அந்த நம்பரையும் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இப்ப எல்லா டோல்கேட்லயும் சொல்லிட்டாங்களாம், அந்த காரை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துறேன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவங்க அதையும் தாண்டி கோழிக்கோடு போனாலும் அங்கே கோழிக்கோட்டில் உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம், அவங்களும் அலர்ட்டாக இருக்காங்களாம். அவங்க கேரளாவுக்கு போனாலும் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுத்துடலாம், உங்கள் மச்சானுக்கு ஒரு பிரச்சனையும் வராதுன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னார். மகா, என் பொண்ணுடைய வாழ்க்கையில் இப்படியா சோதனை ஏற்படணும்? காலம் பூரா இப்படி நிம்மதி இல்லாமல் வாழணுமா? நீ அழுகாத மகா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, மச்சான் நல்லபடியாக திரும்பி வந்துடுவார் மகா.